இன்றைய செய்திகள். யோகம் ட்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலில் இருந்து. வைக்கம் போராட்ட நூற்றாண்டு விழா தமிழக அரசு சார்பில் ஓராண்டு கொண்டாடப்படும். முதல்வர் ஸ்டாலின். வைக்கம் போராட்ட நூற்றாண்டு விழா தமிழக அரசு சார்பில் ஓராண்டு முழுவதும் கொண்டாடப்படும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கேரள மாநிலம் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் உள்ள வைக்கம் என்ற ஊரில் சோமநாதர் கோயில் உள்ளது. இக்கோவிலை சுற்றியிருந்த தெருக்களில் பிற ஜாதியினர் நடக்கக்கூடாது என்கிற நடைமுறை பல ஆண்டு காலமாக இருந்து வந்தது. இந்நிலையில் இப்பிரச்சினைக்காக 1924 மார்ச் மாதம் 30 காலை 6 போராட்டம் நடத்த தீர்மானிக்கப்பட்டது. இதுதான் வைக்கம் போராட்டத்தின் முதல் போராட்டமாகும். இந்த அறவழி போராட்டம் தொடர்ந்து நடந்தது. இதில் பெரியார் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த வைக்கம் போராட்டத்தின் நூற்றாண்டு விழா மார்ச் 30 கொண்டாடப்படுகிறது. வைக்கம் போராட்ட நூற்றாண்டு விழாவையொட்டி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். அதில் வைக்கம் போராட்டம் தொடங்கிய நூற்றாண்டின் தொடக்க நாள் வரலாற்றின் முக்கியமான நாள். இந்தியாவில் நடந்த கோவில் நுழைவு போராட்டங்கள் அனைத்திற்கும் முன்னோடியாக திகழ்ந்தது வைக்கம் போராட்டம். ஒடுக்கப்பட்டவர்கள் சமத்துவ உரிமையை பெறுவதில் முதற்படியாக அமைந்தது என்று சொன்னால் அது மிகையல்ல. 1.5 மேல் நடந்த வைக்கம் போராட்டம் 1925 நவம்பர் 23 முடிவுக்கு வந்தது. அதே ஆண்டு நவம்பர் 29 பெரியார் தலைமையில் வைக்கத்தில் வெற்றி விழாவும் நடைபெற்றது. வைக்கம் போராட்டத்தில் வெற்றி பெற காரணமாக இருந்த பெரியாரை போற்றும் விதமாக வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை வெளியிடுகிறேன். வைக்கம் ஆலய நுழைவு போராட்டத்தின் நூற்றாண்டு விழாவை தமிழ்நாடு அரசு சிறப்பாக கொண்டாட இருக்கிறது. ஓராண்டு முழுவதும் அப்போராட்டத்தின் நோக்கத்தையும் வெற்றியையும் பொதுமக்கள் மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். வைக்கம் போராட்டத்தில் பெரியார் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்ட அருவிக்குத்து கிராமத்தில் அவருக்கு நினைவிடம் அமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். செப்டம்பர் 17 சமூக நீதி நாள் அன்று தமிழ்நாடு அரசால் வைக்கம் விருது வழங்கப்படும் என்று கூறினார். மேலும் கேரளாவில் வைக்கம் போராட்ட நூற்றாண்டு விழாவில் முதல்வர் பினராயி விஜயனுடன் பங்கேற்க செல்வதாகவும் முதல்வர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்கிறது. எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்கிறது எனவும், வரும் நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட்டணி தொடரும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழக அரசியலில் அதிமுக பாஜக கூட்டணி இடையே கடந்த சில நாட்களாக பனிப்போர் நடந்து வருகிறது. பாஜக தொழில்நுட்ப பிரிவு தலைவர் நிர்மல்குமார் பாஜகவில் இருந்து விலகி அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இணைந்தார். இதனைத் தொடர்ந்து 10 பாஜக தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த பாஜகவினர் தொடர்ந்து அதிமுகவில் இணைந்தனர். இதனை அடுத்து சென்னையில் நடந்த பாஜக மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை, அதிமுகவுடனான கூட்டணியில் பாஜக தொடர்ந்தால் மாநில தலைவர் பதவியை ராஜினாமா செய்வேன் என குறிப்பிட்டார். இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து மார்ச் 23 மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தமிழக அரசியல் குறித்து அண்ணாமலை கூறியிருந்தார். இதனையடுத்து கட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அண்ணாமலை, நாம் கூண்டு கிளி அல்ல, பறக்க நேரம் வந்துவிட்டது என்று கூறியிருந்தார். இதனால் அதிமுக பாஜக கூட்டணி தொடருமா என்பதில் சந்தேகம் எழுந்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் அதிமுகவான கூட்டணி தொடரும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளது பற்றி எடப்பாடி பழனிசாமியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, ஆரம்பத்திலிருந்தே அதிமுக பாஜக கூட்டணியில்தான் இருக்கிறது என்று கூறி வருகிறோம். ஈரோடு இடைத்தேர்தலிலும் பாஜக அதிமுகவிற்கு ஆதரவு அளித்து வரும் நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட்டணி தொடரும் என எடப்பாடி பழனிசாமி கூறினார். இந்தியாவில் 24 3016 பேருக்கு கொரோனா பாதிப்பு. ஒரே நாளில் 40% கிடுகிடு அதிகரிப்பு. டெல்லி இந்தியாவில் ஒரு நாள் கொரோனா பாதிப்பு 3000 தாண்டியுள்ளது. இந்தியாவில் கடந்த 24 3016 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் நேற்று மட்டும் 71,615 பேருக்கு புதியதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. தென்கொரியாவில் அதிகபட்சமாக 13,134 பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டது. உலக நாடுகளில் நேற்று மட்டும் 414 பேர் கொரோனாவால் உயிரிழந்தனர். ஜெர்மனியில் அதிகபட்சமாக 100 பேர் கொரோனாவால் நேற்று மட்டும் மரணம் அடைந்தனர். இந்தியாவில் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கடந்த சில நாட்களாக 1,000, 2,000 என உயர்ந்து
கொண்டிருந்த ஒரு நாள் கொரோனா பாதிப்பு நேற்று காலையுடனான 24 மணி நேரத்தில் ஒரு நாள் கொரோனா பாதிப்பு 2151 இருந்தது. இந்த நிலையில் இன்று காலையிலுடனான 24 மணி நேரத்தில் இந்தியாவின் ஒரு நாள் கொரோனா பாதிப்பு 3000 தாண்டியுள்ளது. இந்தியாவில் 3016 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதாவது முந்தைய நாளை ஒப்பிடுகையில் 40% அளவுக்கு கொரோனா பாதிப்பு உயர்ந்துள்ளது. இந்தியாவில் தற்போது கொரோனாவுக்கு சிகிச்சை பெறும் ஆக்டிவ் கேஸுகள் எண்ணிக்கை 13509 அதிகரித்துள்ளது. இந்தியாவில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 2 ஒரு நாள் கொரோனா பாதிப்பு 3375 இருந்தது. கடந்த 6 மாதங்களில் தற்போது மீண்டும் ஒரு நாள் கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனாவால் நிகழ்ந்த மரணங்கள் எண்ணிக்கை 14. மகாராஷ்டிராவில் 3, டெல்லியில் 2 பேர் கொரோனாவால் மரணம் அடைந்திருக்கின்றனர். சிம்புவின் 10 தல சிலருக்கு திரையரங்கில் அனுமதி மறுப்பா. இணையத்தில் வைரலாகும் வீடியோ. சிம்புவின் 10 தல திரைப்படத்தை பார்க்க வந்த சிலருக்கு சென்னை ரோகிணி திரையரங்கில் அனுமதி மறுக்கப்பட்டதால் ரசிகர்களுக்கும் திரையரங்கு ஊழியர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கடந்த 2017 கன்னடத்தில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமான மஃப்டியின் ரீமேக் தான் 10 தல. இப்படத்தில் சிம்பு கேங்ஸ்டராகவும் கௌதம் கார்த்திக் போலீஸ் அதிகாரியாகவும் நடித்துள்ளார். இந்த திரைப்படத்தை சில்லுனு ஒரு காதல், நெடுஞ்சாலை போன்ற படங்களை இயக்கிய கிருஷ்ணா இயக்கியுள்ளார். 100 நாள் வேலை திட்டத்தில் தமிழ்நாட்டில் ஏப்ரல் 2 முதல் ரூபாய் 294 ஊதிய உயர்வு வழங்கப்படும். அமைச்சர் ஐ பெரியசாமி. 100 நாள் வேலை திட்டத்தில் தமிழ்நாட்டில் ஏப்ரல் 2 முதல் ரூபாய் 294 ஊதிய உயர்வு வழங்கப்படும் என அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றுச்சுவர் கட்டப்படும். தமிழ்நாட்டில் 2500 ஊராட்சிகளில் உள்ள பள்ளி சீரமைப்புகளுக்கு ₹300 கோடி ஒதுக்கீடு செய்து பணிகள் நிறைவேற்றப்படும். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியின் 2 பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் 2.16 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டுள்ளது. 149 சமத்துவபுரங்களை சீரமைக்க ₹190 கோடி ஒதுக்கீடு செய்து பணிகள் முடிவடைந்துள்ளன என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இது போன்ற முக்கிய செய்திகளை அறிய யோகம் ட்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.